ஹலோ கைஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பின் மூலமாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த எந்த ஒரு சேனல்ஸும் இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்க முடியாது ஒவ்வொரு சேனலுக்கும் தனிப்பட்டு அதாவது அந்த சேனல் நிர்ணயிச்ச கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் பே பண்ணி தான் அந்த சேனலை பார்த்தாகணும் அப்படிங்கிற திட்டத்தை ட்ராய் தரப்புலேருந்து கைவிட்டுட்டாங்க இருபத்தி தேதி டிசம்பர் மாதம் அதாவது நேத்தே இந்த திட்டத்தை நாங்க கைவிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிராய அபிஷியல் வெப்சைட்ல நோட்டீஸ் விட்டுட்டாங்க இந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம ஏன் டிராய் பாதியில பார்த்தா விட்டுட்டாங்க நிறைய காரணங்கள் இருக்கு முதல் காரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நிறைய மக்களை போய் ரீச் ஆகல இந்தியாவில் இருக்க நிறைய மக்களுக்கு ட்ராய் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ட்ராய் வந்து இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க இருபத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சேனலுக்கும் தனியா பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல அப்படியே தெரிஞ்ச கொஞ்ச மக்களுக்கும் இந்த திட்டம் வந்து திருப்திகரமானதாகவே இல்ல அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா சின்ன சின்ன சேனல்ஸ் இருக்காங்களா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க சேனல்ல வந்து ப்ராட்காஸ்டர் வாங்கி உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களும் பெருவாரியா பாதிக்கப்படுவோம் அப்படிங்கறத உணர்ந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எதிர்ப்பின் காரணமா தான் ட்ராய் வந்து இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டுட்டாங்க ட்ராய் தன்னோட புதிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த சேனல்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணீங்களோ அதே பேமெண்ட் தான் இதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் கேபிள் டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர் இருந்து நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே செட்டா பாக்ஸ் வாங்கி வச்சாதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு சேனல் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ட்ராயோட புதிய அறிவிப்பு இப்போ வெளியாகிடுறதுனால நீங்கள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் நீங்கள் பாக்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு வேணும்னா வாங்கி நிறைய சேனல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி வச்சு வச்சுக்கலாம் அது வந்து கட்டாயம் மேண்டடரி கிடையாது நீங்க வாங்கி வச்சால் தான் சேனல்ஸ் தெரியும் அப்படின்னு கிடையாது நீங்கள் வாங்கி வச்சாலும் வைக்கலனாலும் உங்களுக்கு சேனல்ஸ் தெரிய தான் போகுது இந்த விஷயம் ட்ராய் தரப்புலேருந்து நேர்த்தே வெளியிட்டுருக்காங்க பட் இன்றைக்கி தான் நிறைய பேருக்கு ஏன் எங்களுக்கே இன்றைக்கி தான் தெரிய வந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போகிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் இன்னும் ரீச் ஆகலை அதாவது இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நம்ம கட்டணம் எதுவும் எக்ஸ்ட்ரா செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற புதிய விதிமுறையை ஒழுங்குமுறை ஆணை வந்து வெளியிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்